இந்தி திணிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்தில் எப்படி அன்னை தமிழை காப்பதற்கான அறப்போரை தொடங்கினார்களோ அந்த அறப்போராட்ட உணர்வு அண்ணா மறைந்து பல பத்தாண்டுகள் ஆன நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதே உயிர்ப்போடு இருக்கிறது, அதே வலிமையோடு இருக்கிறது, அதே வீரியத்தோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு வடவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில், தில்லி ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில், தமிழ்நாட்டில் நீங்கள் நினைப்பதை போல் வாளாட்ட முடியாது, வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான அறப்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், இளைஞரணியின் சார்பில், உதயநிதி அவர்களின் தலைமையிலான இளைஞரணியின் சார்பில் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது. எப்படியெல்லாம் கூச்சல் போடுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், 2024 ஆட்சியை பிடித்தால் மோடி இதை அறிவிப்பார், அதை அறிவிப்பார், முஸ்லிம்களுக்கு எதிராக கூர்மையான ஆயுதங்களை தீட்டி வையுங்கள் என்று ஒரு பாடகன் மேடையிலே பேசுகிறான், என்னென்னவோ திட்டம் போடுகிறார்கள். 2 முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் கும்பல் 1 crore 30 lakh கொண்ட குழு ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டதாகவும், அதுதான் 2024 இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே அரசமைப்பு சட்டம் இருக்கிற போது இன்னொரு அரசமைப்பு சட்டம் ஏன்? பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட மண் இந்த மண். கலைஞர் அவர்கள் ஒரு காப்பு அரணாக இருந்து பாதுகாத்த தேசம் தமிழ் தேசம். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் மதவெறி கும்பல் காலூன்ற பார்க்கிறது, வேறூன்ற பார்க்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தளபதி அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. மன உளைச்சலுக்கு ஆளாவார், தூக்கமில்லாமல் புரளுவார், சகிக்க முடியாமல் சங்கடத்திற்கு உள்ளாவார், ஆட்சியை விட்டு ஓடி போவார் என்றெல்லாம் கனவு காண்கிறார்கள். திமுக வலிமையாக இருக்கிற வரையில் தான் சனாதன கும்பலுக்கு அச்சம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவர்களின் டார்கெட் இலக்கே திமுகவை அழிப்பதுதான். அதிமுகவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விழுங்கிவிட முடியும் அவர்களால். அதிமுகவை விழுங்கி செறிப்பது அவர்களுக்கு இலகுவான ஒன்று. பெரியாருக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று எண்ணினார்கள் அண்ணா வந்தார், அண்ணாவுக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று கருதினார்கள் கலைஞர் வந்தார், கலைஞருக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று எண்ணினார்கள் தளபதி வந்தார். திமுகவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அதை உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனாலும் முயற்சிக்கிறார்கள். இப்போதைக்கு அவர்களின் முயற்சி 2வது இடம், அதற்கடுத்து முதலிடம் என்று கணக்கு போட்டுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் நாம் இடம் தரக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்புக்கு 2வது முறையாக அண்ணன் தளபதி அவர்கள் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்து செய்தியை அடுத்த நிமிடமே ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்தேன். அடுத்த நாள் காலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அவர் பொறுப்பேற்பது என்பது இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல அகில இந்திய தேசத்திற்கே ஒரு வரலாற்று தேவையாக மாறியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்பது என்பது அந்த கட்சியின் பொதுக்குழுவில் எடுக்கிற முடிவு. ஆக பொதுக்குழு அவரைத்தான் தேர்வு செய்யும். இதில் பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது, வாழ்த்துவதற்கு என்ன இருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று இதனை கட்டுக்கோப்பாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆளுமை என்பது அண்ணன் சம்பத் அவர்கள், நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னதைப் போல 55 ஆண்டுகள் அவர் ஆற்றிய உழைப்பின் விளைவு, அதனுடைய விளைச்சல். ஒரே நாளில் அவர் கலைஞரின் பிள்ளை என்கிற தகுதியோடு அந்த இடத்திற்கு வந்துவிடவில்லை. கலைஞரை போலவே 12-13 வயதில் பொது வாழ்வுக்கு வந்தவர். மிக சாதாரணமான பொறுப்பில் இருந்து படிப்படியாக இந்த நிலைக்கு உயர்ந்தவர். அதற்கு அவர் சந்தித்த நெருக்கடிகள்,
சந்தித்த சவால்கள் நாம் அனைவரும் கண்முன்னே நிற்கிற சாட்சியங்கள். ஒவ்வொருவரும் நாம் சாட்சியங்களாக இருக்கிறோம். மிசா காலத்தில் அவர் எவ்வாறு கலைஞரின் பிள்ளை என்பதனாலேயே ஒடுக்குமுறைக்கு உள்ளானார் என்பது நாம் அறிந்த உண்மை. மாவீரன் சிட்டிபாபு நம்முடைய தளபதிக்காகவே தன் உயிரை ஈந்து தியாகம் செய்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. அன்றைக்கு சிட்டிபாபு அந்த உதயை காவல்துறையினரின் சிறைத்துறையினரின் தாக்குதலை தாங்கிக் கொள்ளாமல் இருந்திருந்தால் தளபதியை அப்போதே நாம் இழந்திருக்க நேர்ந்திருக்கும். சிட்டிபாபு அதையெல்லாம் உணர்ந்தே கலைஞருக்கு பின்னால் இந்த கழகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை முன்னுணர்ந்தே அதை செய்திருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அடியெல்லாம் அந்த உதையெல்லாம் அவரே வாங்கி இரத்தம் கக்கி உயிரிழந்த ஒரு வரலாறு தளபதியின் வரலாற்றோடு பின்னிப்படைந்த ஒன்று. மகன் என்பதற்காக எடுத்த எடுப்பிலேயே பெரிய பொறுப்புகளை அவருக்கு வழங்கிவிடவில்லை. ஒவ்வொரு பரீட்சையிலும் ஒவ்வொரு தேர்விலும் அவர் தேர்ச்சி பெற்று தான் அடுத்த நிலைக்கு வர முடிந்தது என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். கலைஞருக்கு தளபதி மட்டும் பிள்ளை இல்லை, மற்றவர்களும் உண்டு. அவர்களில் தளபதி மட்டும்தான் அரசியலில் ஆர்வம் உள்ளவராக, போராட்டங்களில் ஈடுபாடு உள்ளவராக, அவதூறுகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவராக, அடக்குமுறைகளை கடந்து வரக்கூடியவராக, கலைஞரை போல் உழைக்கக்கூடியவராக, எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தன்னை ஆளாக்கிக் கொண்டார். அது கலைஞராக பார்த்து கொடுத்ததல்ல. எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டார். கலைஞர் நலமுடன் இருக்கும் போதே கலைஞருக்கு அடுத்து கழகத்தை இவரால் நடத்த முடியும் என்பதற்கான பரீட்சையிலும் வெற்றி பெற்றவர். 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல், 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல், 2016 நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தல், இவற்றையெல்லாம் கலைஞர் இருக்கும்போதே தளபதி தான் சந்திக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வது, கூட்டணியினரை தோழமையோடு அரவணைத்து முன்னெடுத்து செல்வது, அந்த ஆளுமையை அப்போதே அவர் நிறுவக்கூடியவராக விளங்கினார். 11 பெரிய வீழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த நெருக்கடிகளை எல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் நமக்கே மலைப்பாக இருக்கும். நான் பல மேடைகளில் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்த மேடைகளிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன். 2 பெரிய நெருக்கடியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. 3 மிகப்பெரிய டிசாஸ்டர் என்று சொல்லலாம், பேரிடர். ஆங்கிலத்திலே டிசாஸ்டர், மிகப்பெரிய பேரிடர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவானது. 1, 1972 எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது. 2, அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி கட்சியை தொடங்கிய போது. 3, ராஜீவ்காந்தி படுகொலையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்பட்ட பழி.
இந்த மூன்றையும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எதிர்கொண்டது, அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தது என்பதை இளம் தலைமுறையினர், அரசியலில் ஈடுபாடு காட்டும் இளம் தலைமுறையினர் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, படிக்க வேண்டிய ஒன்று. கலைஞரும் எம்ஜிஆரும் நண்பர்களாக இருந்தார்கள், திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர் கதாநாயகனாக நடித்தார், இவர் கதை வசனகர்த்தாவாக இருந்தார். கதை வசனகர்த்தாவாக இருந்த கலைஞர் ஒரு கதாநாயகரை அரசியல் களத்திலும் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியை சந்தித்தார். தமிழ்நாட்டு மக்கள் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் தருவார்கள் என்பதை நாம் அறிவோம். இரண்டு கதாநாயகர்களுக்கு இடையிலே போட்டி என்றால் அது சரி, எம்ஜிஆரா சிவாஜியா என்ற போட்டி திரைத்துறையிலே நடந்தால் ரசிகர்கள் யாரை தேர்வு செய்கிறார்கள் என்பது ஒரு வகையான போட்டி, அது சமமான போட்டி. கலைஞர் கதாநாயகர் இல்லை, கதாநாயகர்களை இயக்குவதற்கு வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் கதாநாயகர், ஒரு கதாநாயகனை அரசியல் களத்தில் எதிர்கொண்டு 13 ஆண்டுகள் தாக்கு பிடித்து இனி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, எம்ஜிஆர் மிகப்பெரும் சக்தியாக விளங்குகிறார், கட்சியை இரண்டாக பிளந்து விட்டார், முன்னணி தலைவர்கள் எல்லாம் அவர் பின்னால் சென்று விட்டார்கள் என்ற நிலையை கடந்து 13 ஆண்டுகள் தாக்கு பிடித்து மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததென்றால் அந்த 13 ஆண்டு காலம் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் நடத்திய போராட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர் முதுகிலே குத்திய துரோகங்கள், அவர் மீது சுமத்தப்பெற்ற பழிகள், அவதூறுகள், அபாண்ட பழிகள், இவை அனைத்தையும் கடந்து அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு 13 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக உயிர்ப்போடு வைத்திருந்தார் கலைஞர். அந்த 13 ஆண்டுகளில் அவர் மனம் தளர்ந்திருந்தால், சோர்ந்திருந்தால், நம்பிக்கை இழந்திருந்தால், இனி முடியாது என்று முடங்கியிருந்தால் திமுக காணாமல் போயிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞரின் தலைமையை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சனாதனிகள் எல்லாம் ஒன்று கூடி எடுத்த முயற்சியின் விளைவுதான் எம்ஜிஆர் தலைமையில் திமுக பிளவு. அது ஏனோதானோ என்று நிகழ்ந்து விடவில்லை, வெறும் கணக்கு வழக்கு கேட்டதனால் ஏற்பட்ட பிளவு என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பெரியார் வீழ்த்தப்பட வேண்டும் என்று எண்ணிய போது பெரியாரியத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவராக வளர்ந்தார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று எல்லோரும் கணக்கு போட்டு கொண்டிருந்த காலத்தில் அவர் உடல் நலிவுற்று காலமானார், இனி திமுக இல்லை என்று எல்லோரும் கருதினார்கள். தலைமை பொறுப்புக்கு பலரும் போட்டி போட்டுக் கொள்வார்கள், அதனால் திமுக சிதறும் என்று கருதினார்கள். 11வது இடத்திலே இருந்த கலைஞர் திமுகவின் தலைமை நிர்வாக வரிசையில் 11வது இடத்திலே இருந்த கலைஞர் முதலிடத்திற்கு வந்தார், திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எல்லோருக்கும் அது பெரும் வியப்பாக இருந்தது. அதன் பிறகு 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக விளங்கியவர், அச்சாணியாக விளங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். 150 ஆண்டு காலம் ஒன்று கலைஞரை போற்றி பேசுகிறவன் அரசியலில் இருப்பான், இன்னொருவன் அவரை வாழ்த்துகிறவன் அரசியலில் இருப்பான். வாழ்த்துகிறவனும் வசைபாடுகிறவனும் தான் தமிழ்நாட்டு அரசியலில். கலைஞரை மையப்படுத்தி அப்படித்தான் 150 ஆண்டு காலம் ஓடியது. எந்த அளவுக்கு தனித்திறன் இருந்தால், தலைமை திறன் இருந்தால், சொல் ஆளுமை இருந்தால், எழுத்து ஆளுமை இருந்தால், நேர்மை திறன் இருந்தால் அவ்வளவு பெரிய நெருக்கடியை அவரால் எதிர்கொண்டு இருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது தனிநபர் புகழ்ச்சி அல்ல,
தலைமைக்கு வர விரும்புகிற ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. தலைவராக வளர வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அவர் வரலாற்றை படித்துணர வேண்டிய ஒன்று. வேறு யாராவது அந்த இடத்தில் இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த காலத்தில் சோசியல் மீடியா கூட கிடையாது. அவ்வளவு கடுமையாக வானொலியில் திறந்தால், தொலைக்காட்சியை திறந்தால், நாளேடுகளை புரட்டினால், வார ஏடுகளை புரட்டினால் பக்கத்திற்கு பக்கம் கலைஞருக்கு எதிரான அவதூறுகள் தான் இருந்தன. ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். மிக கடுமையாக விமர்சனங்களை செய்தார்கள். அவ்வளவு விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு தலைமை 13 காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றியது என்றால் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அதற்கு பிறகு அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிற ஒரு பெரிய பிளவு நிகழ்ந்தது. இதற்கு இடையிலே தான் ராஜீவ் படுகொலை 1991. திமுக தான் ராஜீவ்காந்தியின் கொலைக்கு காரணம் என்று அன்றைக்கு அவர் மீது பழி சுமத்தப்பட்டு தமிழ்நாடு முழுக்க திமுக அலுவலகங்கள், கிளைக்கழகம் உட்பட சூறையாடப்பட்டன. கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. பல இடங்களில் தீ வைப்புகள் நடந்தன. தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்தித்தது. வரலாற்றில் அப்படி ஒரு தோல்வியை சந்திக்க முடியாது என்கிற அளவுக்கு 2 இடங்களில் வெற்றி பெற்று 232 இடங்களில் தோல்வியை தழுவிய திமுக. 232 இடங்களில் ஒரு கழகம் தோற்ற பிறகு மறுபடி மீண்டிட முடியுமா என்றுதான் எல்லோரும் கருதினார்கள். அவ்வளவுதான், இனி திமுக அவ்வளவுதான், இனி எழவே வாய்ப்பில்லை, மீளவே வாய்ப்பில்லை என்கிற நெருக்கடி. அந்த நெருக்கடியையும் சமாளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை எதிர்கொண்டு மீண்டெழுந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதெல்லாம் ஏனோதானோ என்று போகிற போக்களில் நிகழ்ந்தவை அல்ல. ஒரு கட்சியை அப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்தும் கட்டி காப்பாற்றுவது என்பதுதான் தலைமை. அது சோர்ந்து விடாமல், வீழ்ந்து விடாமல் தாங்கி பிடிப்பது என்பதுதான் தலைமை. வெற்றி பெறுகிற கட்சியில் தான் மக்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள், தளபதிகள் இருப்பார்கள். தோல்வியடைந்தால் உடனே அதை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற உளவியல் இயல்பான போக்கு அது. இனிமேல் கலைஞரோடு இருந்தால் எதுவும் நமக்கு பயனில்லை என்று கருதி முன்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய தனிப்பட்ட திறமையால், ஆளுமையால் தமது தோழர்களை, உடன்பிறப்புகளை கட்டி போட்டு வைத்திருந்தார். தன் எழுத்தாற்றலால், பேச்சாற்றலால், செயலாற்றலால், அணுகுமுறைகளால் மக்களின் மீது கொண்டிருந்த நேயத்தால், தமிழ் சமூகத்தின் மீது கொண்டிருந்த நேயத்தால் எம்ஜிஆரை விடவும் வைகோ போகிற போது கட்சி வெர்டிக்கல் ஸ்பிளிட் என்று சொல்வார்கள். மேலிருந்து கீழ் வரை 18 மாவட்ட கழக செயலாளர்கள் வெளியேறினார்கள். மிகப்பெரிய எழுச்சி வைகோ தலைமையில். நாடே எழுந்தது. இனி அவ்வளவுதான், திமுக அவ்வளவுதான், இனி எழவே முடியாது, இந்த பேரிடரிலிருந்து இவர்களால் மீண்டெழ முடியாது என்று கொள்கை பகைவர்கள், சனாதன சக்திகள் கருதினார்கள். இதோடு முடிந்தது என்று எண்ணினார்கள். அதையும் கடந்து வென்றவர் தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த நெருக்கடிகளுக்கு இடையிலேயே தன் மூச்சுக்கு பிறகு கழகத்தை நடத்தக்கூடிய ஒரு வலிமை மிக்க தலைமை தேவை என்பதையும் தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்து அந்த ஈடுபாடு கொண்ட தளபதியை ஆளாக்கினாரே, அதுதான் கலைஞரின் இன்னொரு சிறப்பு. தளபதிக்கு அதற்கான வாய்ப்பை தந்து, தளபதிக்கு அதற்கான தேர்வை நடத்தி, சொல்ல போனால் அக்னி பரீட்சை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல அக்னி பரீட்சைகளை நடத்தி அவற்றிலெல்லாம் தேர்ச்சி பெற்று வந்தவர் தளபதி அவர்கள். 2011 தேர்தலில் விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைக்கிறார். இது ஒரு சரிவு, இதை பெரிய பேரிடர் என்று சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் வெளியேற்றம் ஒரு பேரிடர், ராஜீவ் படுகொலை ஒரு பேரிடர், வைகோ வெளியேற்றம் வெளியேறல் ஒரு பேரிடர்,
விஜயகாந்த் பிரவேசம் திமுகவுக்கு ஒரு சரிவை உருவாக்கியது. எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத நிலை, மூன்றாவது நிலைக்கு தள்ளப்படும் சூழல், தேமுதிமுக எதிர்கட்சியாகிவிட்டது என்ற வரலாறு 30 இடங்களுக்கும் கீழாக போய்விட்டது. இந்த இடத்தில் தான் தோழர்களே, தளபதியின் ஆளுமையை நீங்கள் இங்கிருந்துதான் சிந்திக்க வேண்டும். இந்த புள்ளியிலிருந்துதான் நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சி ஆக்கிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சார்ந்தது. கலைஞர் இருந்தார், ஆனால் சக்கர நாற்காலியில் அமர்ந்து அரசியலை கவனிக்கக்கூடிய அளவுக்கு மூப்பு, வயதின் மூப்பு அவரை முடக்கியது. நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இயலாத நிலை, வழக்கம் போல் செயல்பட முடியாத சூழல், கட்சியை கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்கிற நிலையில் ஒரு வழுவல், வயது மூப்பு காரணமாக. அரசியல் என்றால் சும்மா இல்லை. 1000 மாடுகளை மேய்த்துவிட முடியும், 10000 ஆடுகளை மேய்த்துவிட முடியும், மனிதர்களை மேய்ப்பது அவ்வளவு கடினமான வேலை அல்ல. அரசியல் என்பது மனிதர்களை மேய்ப்பது. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் மந்தைகள் என்று. அரசியலுக்கு வருகிறவர்கள் அவ்வளவு பேரும் கில்லாடிகள். நோக்கத்தோடு தான் அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். மக்கள் தனி, கட்சிக்குள்ளே வருகிற பொறுப்பாளர்கள். எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த இலக்கு இருக்கும். அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் 100 வேலை செய்திருப்போம், 101வது வேலை செய்யவில்லை என்றால் விமர்சனம் செய்துவிட்டு வெளியேறி விடுவார்கள். 100 வேலைக்கான நன்றி இருக்காது, 101வது வேலை நடக்கவில்லையே என்கிற விமர்சனம் தான் இருக்கும். இது பொது வாழ்வில், அரசியலில் இயல்பாக நாம் சந்திக்கிற ஒன்று, இயல்பாக சந்திக்கிற ஒன்று. அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு சரிவின் போதும், ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும், ஒவ்வொரு தோல்வியின் போதும், ஒவ்வொரு பாதிப்பின் போதும் அவற்றை சமாளித்து அவர்களை கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது இருக்கிற திறமைகளிலேயே ஆகச்சிறந்த திறமை, இருக்கிற வலிமைகளிலேயே ஆகச்சிறந்த வலிமை. ஒரு எழுத்தாளராக இருப்பது பெரிய ஆளுமையாக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருப்பது பெரிய ஆளுமையாக இருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருப்பது மிகப்பெரிய திறமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தலைவனாக இருப்பது மிகப்பெரிய 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 ஆளுமை. அது விவரிக்க முடியாது, அதுவும் அரசியல் கட்சிக்கு தலைமையாக பொறுப்பேற்பது என்பது. ஆக 2011 திராவிட முன்னேற்ற கழகம் 3வது நிலைக்கு போன பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல், கலைஞருடைய இடத்தில் இருந்து அதை எதிர்கொண்டது தளபதி தான். கணிசமான வெற்றி. 2016 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல், நாங்கள் எல்லாம் அப்போது கூட இல்லை. இல்லாமல் போனதற்கு காரணம் தளபதி தான், அதை பொது மேடையிலேயே நான் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. தோழமையோடு அழைத்து சொன்னார், நாங்கள் 2016 200 இடங்களில் நிற்க திட்டமிட்டிருக்கிறோம், முன்கூட்டியே உங்களுக்கு தகவலாக சொல்லுகிறோம், தவறாக கருதிவிட வேண்டாம், நாங்கள் குறைவான இடங்களில் போட்டியிடுவதால் தான் குறைவான சதவீதத்தை, வாக்குகள் சதவீதத்தை நாங்கள் பெற நேர்கிறது, எனவே நாங்கள் முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டோம். 2 வருடத்திற்கு முன்பே சொன்னார். 2014 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்த கையோடு எங்களை அழைத்து தளபதி சொன்னார், 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடும், அல்லது 200 இடங்களில் போட்டியிடுவோம். அப்போ உங்களுக்கு நான் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தொகுதி ஒதுக்கீடு செய்ய நேரும், இப்போதே நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று தளபதி அவர்கள் சொன்னதை அடுத்து தான் நாங்கள் தனித்து பயணப்படக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு அமைந்தது. இது வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். ஏதோ கோவிச்சுக்கிட்டு போய் சராசரியான அரசியல்வாதியைப் போல
உடனே எங்களை அவமதித்து விட்டார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு ஒரு புதிய கூட்டணியை நாங்கள் உருவாக்கி திமுகவுக்கு எதிராக சதிவேலை செய்து திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்படவில்லை. அது தவறான கருத்து. 200 இடங்களில் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்பதை முன்கூட்டியே ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே தளபதி அவர்கள் 2016 பொதுத் தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து திட்டமிட தொடங்கிவிட்டார். அதுதான் தலைமை பண்பு. பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் இருக்கிறது இல்லை, 2 வருஷத்துக்கு பின்னால் என்ன பிரச்சனை வருங்கிறதையும் முன்கூட்டி உணர்வது தான், முன்னுணர்வது தான் தொலைநோக்கு பார்வை, லாங் விஷன். அதுதான் தொலைநோக்கு பார்வை. அவர் அப்படி ஒரு திட்டம் வைத்திருந்ததனால் எம்மிடையே அழைத்து அதை பற்றி சொன்ன நிலையில்தான் நாங்கள் தனித்து எங்களுக்கான களத்தை அமைக்கக்கூடிய நிலை உருவானது. அப்போது 1% வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை இழக்க நேர்ந்தது. 2011 3வது இடத்தில் இருந்த திமுகவை 2016 சில சொற்பமான இடங்களின் வித்தியாசத்திலே ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தது என்றால் அது முழுக்க முழுக்க தளபதியின் தலைமைக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2011 2016 இடையில் எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக மிக முக்கியமான இடத்திலே வந்து வலுவான ஒரு எதிர்கட்சியாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று வந்து அமர்கிறது. அந்த வளர்ச்சிக்கு, அந்த வலிமைக்கு தளபதியின் ஆளுமைதான், அவருடைய தலைமைத்துவம் தான் காரணம். 2016 பிறகு இந்தியாவில் வேறு எங்கும் நிகழாத ஒன்று. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் இடதுசாரிகள் இருக்க மாட்டார்கள், இடதுசாரிகள் இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் இருக்க மாட்டார்கள். இது தேசிய அளவில் கடந்த காலங்களில் இருந்த நிலை. குறிப்பாக அண்டை மாநிலமான கேரளாவில் காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் 7ஆம் பொருத்தம், சேர்ந்து செயல்பட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு இணக்கம் இல்லாத நிலை இருந்தது. அதை இணங்க வைத்த பெருமை நமது தலைமை தலைவர் தளபதியை சாரும். எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சாதிக்க முடியாததை ஒரு மெகா கூட்டணி அமைத்து எல்லோரோடும் நல்லிணக்கமாக உறவாடி குறைந்த இடங்களைத்தான் நாங்கள் தருவோம், அதை பெற்றுக்கொண்டு களத்தில் நின்று இந்த வெற்றியை நாம் ஈட்டியாக வேண்டும், இதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்பதை எவ்வளவு நல்லிணக்கத்தோடு சொல்ல முடியுமோ சொல்லி, உணர வைக்க முடியுமோ உணர்த்தி, புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைத்து இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்து தேர்தலை சந்தித்து ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த பெருமை புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, கலைஞருக்கு பிறந்தது கலைஞரை போல்தானே இருக்கும் என்பதை தம்முடைய அரசியல் நடவடிக்கையால் நிறுவிக்காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. கலைஞரை போல அடுக்கு மொழியில் பேசாதவராக இருக்கலாம், அலங்கார தமிழில் பேசாதவராக இருக்கலாம், எதுகை மனையோடு பேசாதவராக இருக்கலாம், கரகரத்த குரலில் காந்த குரலில் பேசாதவராக இருக்கலாம், ஆனால் கலைஞர், அண்ணா, பெரியார் ஆகிய தலைவர்களின் கலவையாக, மொத்த கலவையாக விளங்குகிறவர் தளபதி என்பதை அவ்வப்போது அவர் எடுக்கிற முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுதான் முக்கியமானது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்தார். மிகப்பெரிய வெற்றி. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. மாபெரும் வெற்றி. இந்தியாவே திரும்பி பார்த்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி. ஆக 16 2வது இடத்தை பிடித்தது. பெரிய எதிர்க்கட்சியாக வந்தது.
பத்தொன்பதிலே மிகப்பெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி, 100% வெற்றி நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணன் தளபதியின் வெற்றி. மூன்றாவது 2021 அவர் பெற்ற வெற்றி ஆட்சியை கைப்பற்றியது. அதைவிட முக்கியமாக RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள், பாரதிய ஜனதா என்கிற RSS-இன் அரசியல் அணி தமிழ்வண்ணை குறிவைத்து காலூன்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் பரப்புகிற அவதூறுகளை பொருட்படுத்தாமல் இந்த அரசு கலைஞரின் அரசு, கலைஞரின் அரசு என்றால் அண்ணாவின் அரசு, அண்ணாவின் அரசு என்றால் பெரியாரின் அரசு, பெரியாரின் அரசு என்றால் சமூக நீதி அரசு என்பதை இன்றைக்கு உலகுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவர் தளபதி அவர்கள். சமூக நீதி அரசு என்றால் உழைக்கும் எளிய மக்களின் அரசு, சனாதன சக்திகளின் சதியை அறுத்தெறியக்கூடிய, முறியடிக்கக்கூடிய வல்லமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பாஜக அரசின் ஆதிக்க போக்கை எதிர்க்கக்கூடிய வகையில் இந்தி திணிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்தில் எப்படி அன்னை தமிழை காப்பதற்கான அறப்போரை தொடங்கினார்களோ அந்த அறப்போராட்ட உணர்வு அண்ணா மறைந்து பல 10 ஆன நிலையிலும், கலைஞர் மறைந்து சில ஆண்டுகள் கடந்த நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதே உயிர்ப்போடு இருக்கிறது, அதே வலிமையோடு இருக்கிறது, அதே வீரியத்தோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு வடவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில், தில்லி ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில், தமிழ்நாட்டில் நீங்கள் நினைப்பதை போல் வாளாட்ட முடியாது, வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான அறப்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், இளைஞரணியின் சார்பில், உதயநிதி அவர்களின் தலைமையிலான இளைஞரணியின் சார்பில் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது. இவையெல்லாம் திமுக கழகம் எவ்வாறு தாம் கொண்ட கொள்கையிலிருந்து நழுவாமல் வழுவாமல் சமூக நீதி பாதையில் இயங்குகிறது, அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற முழக்கத்தை தந்தாரே கலைஞர், ஆதிக்கத்தை எதிர்ப்போம் என்ற முழக்கத்தை தந்தாரே, அந்த வழியில் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நழுவாமல் வழுவாமல் இயங்குகிறது, பெரியாரின் வாரிசாகத்தான் இன்னும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், இது எளிய மக்களுக்கான அரசு, சமூக நீதிக்கான அரசு, இங்கே சனாதனத்திற்கு இடமில்லை ஒருபோதும் அனுமதியோ, இது சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு அரணாக இருக்கிற விளங்குகிற அரசு என்பதை இன்றைக்கு ஊருக்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே துணிவாக ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருப்பவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே இவருடைய தலைமை என்பது திடுமென வந்த தலைமை அல்ல, இரத்த வழி வாரிசு என்கிற அடிப்படையில் வந்த தலைமை அல்ல, கொள்கை நெருப்பில் புடம் போட்ட ஒரு வாரிசாக, பெரியாரியத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு தலைமையாக, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராளுமையாக தளபதி அவர்கள் விளங்குகிறார். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் ஜவாஹிருல்லா போன்றவர்களும் இன்றைக்கு நாங்கள் உடன் நிற்கிறோம், என்றைக்கும் உடன் நிற்போம் என்கிற உறுதியை தந்து நிற்கிறோம். என்ன தவம் செய்தோம் என்று நீங்கள் தலைப்பிட்டிருக்கிறீர்கள். அதை படித்த போது எனக்கு வள்ளுவன் ஐயன் வள்ளுவனின் குரல் நினைவுக்கு வந்தது. மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல், தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பாவுடைய கடமை என்ன? மகனை அவைக்கு முந்தி இருப்ப செயல். அதை செய்து முடித்து விட்டார். அவைக்கு முந்தி இருப்பன்னா அவைக்கு தலைமை தாங்குகிற
இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிற ஒன்றை செய்து முடிக்க வேண்டும். கலைஞர் தன் கடமையை சிறப்பாக செய்தார். இன்றைக்கு மகன் இவருடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ, இவருடைய பெற்றோர் என்ன தவம் செய்தாரோ என்று சொல்லத்தக்க வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் தலைப்பாகிட்டு இருக்கிறீர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். எண்ணோற்றான் என்ற சொல் என்ன பொருள் என்றால், என்ன வகையான நோன்பை இருந்தானோ, நோன்பை இருந்தானோ என்றால் தவம் இருந்தானோ என்று பொருள். நோற்றல் என்பது நோன்பிருத்தல் என்று பொருள். நோன்பிருத்தல் என்றால் தவம் இருத்தல் என்று பொருள். என்ன தவம் செய்தான் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவன் எண்ணோற்றான் எனும் சொல், எண்ணோற்றான் கொள் எனும் சொல். எத்தகைய தவம் செய்தாரோ அவனுடைய தந்தை இவனை இந்த நிலைக்கு ஆளாக்குவதற்கு, ஆற்றல் வாய்ந்தவனாக வளர்த்தெடுப்பதற்கு, இப்படிப்பட்ட பிள்ளையை வாரிசாக பெறுவதற்கு. அதை இன்றைக்கு யாரும் ஐயன் வள்ளுவனின் கூற்றை பார்த்து செய்யாமல் இயல்பாகவே இங்கு இவரை யாம் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் என்று நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை எண்ணி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தளபதி அவர்கள் கடுமையான நெருக்கடிகளை கடந்து வந்து அயராமல் உழைத்து, சோர்வின்றி உழைத்து, சலிப்பின்றி உழைத்து கட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். கலைஞர் இறந்தபோதும் என்ன நினைத்தது சனாதன கும்பல் என்றால், அவ்வளவுதான் அண்ணன் தம்பி சண்டையிலேயே கட்சி காணாமல் போய்விடும், அவ்வளவுதான் இவர் கலைஞரை போல பெரிய வல்லமை மிக்கவராக தெரியவில்லை, இப்படியெல்லாம் கணக்கு போட்டார்கள். அவர்கள் போடுகிற கணக்கு தப்பு கணக்கு என்பதை அமைதியாக இருந்து சாதித்து காட்டியவர் தளபதி அவர்கள். இவரை விட 20 வயது 30 வயது மூத்தவர்களும் கூட தளபதியின் தலைமையை ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு கழகத்திற்கு தொண்டாற்றுகிறார்கள் என்றால் இதை விட பெருமை வேறு என்னவாக இருக்க முடியும்? இதை விட ஆளுமைக்கு சான்று வேறு என்னவாக இருக்க முடியும்? ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாமல், சிராய்ப்பு கூட இல்லாமல் இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய வலிமை மிக்கவராக தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறந்த தலைவராக இருக்கிறார் என்பதோடு மட்டுமில்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுப்பாடாக வழிநடத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகளையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார், வழிநடத்துகிறார். அதனால்தான் நான் அவர் தலைமைக்கு தேர்வு செய்யப்பட்ட அடுத்த நாள் போய் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்கள் உங்கள் எல்லை தமிழ்நாடு என்று தீர்மானித்து விட வேண்டாம், இந்தியா முழுவதும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறது. காங்கிரசையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரிய அணியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே ஒரு கட்சி கூட வெளியேறிவிடாமல், வாக்கு சிதறவிடாமல், எப்பாடுபட்டாவது இந்த தேர்தலில், 2024 பொதுத் தேர்தலில் இந்த சனாதன கும்பலை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும், ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்தியாக வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்ற, அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, சமூக நீதியை காப்பாற்ற, ஏழை எளிய மக்களை காப்பாற்ற, சிறுபான்மை சமூகத்தினரை காப்பாற்ற, நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற எப்படியெல்லாம் கூச்சல் போடுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். 2024 ஆட்சியை பிடித்தால் மோடி இதை அறிவிப்பார், அதை அறிவிப்பார், முஸ்லிம்களுக்கு எதிராக கூர்மையான ஆயுதங்களை தீட்டி வையுங்கள் என்று ஒரு பாடகன் மேடையிலே பேசுகிறான். என்னென்னவோ திட்டம் போடுகிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் கும்பல் 1 கோடி 30 பேர் கொண்ட குழு ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டதாகவும், அதுதான் 2024 இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே அரசமைப்பு சட்டம் இருக்கிற போது இன்னொரு அரசமைப்பு சட்டம் ஏன்? நாட்டின் பெயரை மாற்ற துடிக்கிறார்கள், தலைநகரை மாற்ற துடிக்கிறார்கள், ஆட்சி நிர்வாக முறையை மாற்ற துடிக்கிறார்கள்,
மதவெறியை தூண்டுகிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட அமைதியாக இருந்த மண் ஒரே மண், இந்தியாவில் தமிழ் மண் தான், தமிழ்நாடு தான். இஸ்லாமியர்களுக்கும் பிற மக்களுக்கும் இடையிலே மோதல் நடக்காத மாநிலம் தமிழ்நாடு தான். பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் இந்த மண், பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட மண் இந்த மண், கலைஞர் அவர்கள் ஒரு காப்பு அரணாக இருந்து பாதுகாத்த தேசம் தமிழ் தேசம். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் மதவெறி கும்பல் காலூன்ற பார்க்கிறது, வேறூன்ற பார்க்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தளபதி அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறது. மன உளைச்சலுக்கு ஆளாவார், தூக்கமில்லாமல் புரளுவார், சகிக்க முடியாமல் சங்கடத்திற்கு உள்ளாவார், ஆட்சியை விட்டு ஓடி போவார் என்றெல்லாம் கனவு காண்கிறார்கள். திமுக வலிமையாக இருக்கிற வரையில்தான் சனாதன கும்பலுக்கு அச்சம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவர்களின் டார்கெட் இலக்கே திமுகவை அழிப்பதுதான். அதிமுகவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விழுங்கிவிட முடியும் அவர்களால். அதிமுகவை விழுங்கி செறிப்பது அவர்களுக்கு இலகுவான ஒன்று. பெரியாருக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று எண்ணினார்கள். அண்ணா வந்தார், அண்ணாவுக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று கருதினார்கள். கலைஞர் வந்தார், கலைஞருக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று எண்ணினார்கள். தளபதி வந்தார். திமுகவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அதை உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனாலும் முயற்சிக்கிறார்கள். இப்போதைக்கு அவர்களின் முயற்சி இரண்டாவது இடம், அதற்கடுத்து முதலிடம் என்று கணக்கு போட்டு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் நாம் இடம் தரக்கூடாது. சமூக நீதி, சமூக நீதி மண்ணாக இருக்கிற தமிழ் மண்ணில் சனாதன கும்பலுக்கு இடமில்லை. நாம் எந்த இந்துக்கு எதிராகவும் பேசவில்லை. இந்து மக்களின் நம்பிக்கை என்பது வேறு. இந்து மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற சங் பரிவார் கும்பல் வேறு. நாம் எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியலைத்தான், நச்சு அரசியலைத்தான். அவர்கள் இந்து மக்களிடம் இருக்கிற கடவுள் நம்பிக்கையையும் மத நம்பிக்கையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். சங் பரிவார் பேசுகிற அரசியலை எதிர்த்தால் நாம் இந்துக்களை எதிர்க்கிறோம் என்கிறார்கள். இந்துக்கள் இல்லாமல் எந்த கட்சியும் இயங்க முடியாது. இந்து சமூகம் பெரிய சமூகம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல, இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்குள் நாம் நுழையவில்லை. அந்த நம்பிக்கையை நாம் இப்போது கேள்விக்குள்ளாக்கவில்லை. ஆனால் சங் பரிவார்கள் செய்கிற அரசியல் சதி அரசியல், நாட்டை பாழ்படுத்துகிற அரசியல், அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான அரசியல். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த மண்ணில் மதவெறியின் மூலம் மக்களை மோதவிடுகிற ஒரு நாசக்கார அரசியல். காந்தியை கொன்ற கும்பல், காமராஜரை கொல்ல முயன்ற கும்பல், பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கிய கும்பல், ஒரே நாள் இரவில் 1000 முஸ்லீம்களை படுகொலை செய்த, குஜராத்திலே இனப்படுகொலை செய்த கும்பல், இந்தியாவில் நடந்திருக்கிற குண்டு வெடிப்புகளில் இதுவரையில் 18 குண்டு வெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட கும்பல், மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் பசுவை கொள்ளுகிறார்கள் என்று அடித்து அடித்து கும்பல் கும்பலாய் சேர்ந்து அடித்து படுகொலை செய்யக்கூடிய கும்பல், ஈவிரக்கமற்ற கும்பல். மாட்டுக்கறி சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி முஸ்லீம்களின் வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை அடித்து படுகொலை செய்யக்கூடிய கும்பல். இப்படிப்பட்ட ஒரு அரசியல், இதுதான் ஆங்கிலத்திலே அல்லது வேறு மொழியிலே ஃபாசிசம் என்று சொல்லப்படுகிறது. ஃபாசிசம், அவர்களின் கொள்கைதான் ஃபாசிசம். ஆர்எஸ்எஸ் சராசரி ஜனநாயக இயக்கம் இல்லை, அது ஒரு ஃபாசிச இயக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா. திமுகவினுடைய இளைஞர் அணி, இளைஞர் பிரிவு தான் இளைஞர் அணி என்று சொல்லுகிறோம், மகளிர் அணி என்று சொல்லுகிறோம். ஒரு அரசியல் கட்சிக்கு பல பிரிவுகள் இருக்கும், ஆனால் அதிலே உல்டாவாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு பல அணிகள் உண்டு, அதிலே ஒரு அணி தான் பிஜேபி. பிஜேபியின் அணி அல்ல ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் அணி தான் பிஜேபி.
பிஜேபிக்கு தனி கொள்கை கிடையாது ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் பிஜேபிக்கு தனி செயல் திட்டம் கிடையாது ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம் தான் ஆக பிஜேபி வெற்றி பெறுகிறது என்றால் ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறுகிறது பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது என்றால் ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வருகிறது ஆர்எஸ்எஸ் 100 விழுக்காடு பிராமணர்களின் ஆதிக்கத்தை கொண்ட குஜராத் பார்ப்பனர்கள் மகாராஷ்டிர பார்ப்பனர்களின் ஆதிக்கம் கொண்ட ஒரு ஒரு இயக்கம் அது இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம் மோடியோ அமித்ஷாவோ இருந்திருக்கலாம் பிரதமராக உள்துறை அமைச்சராக கூட பதவிக்கு வரலாம் குடியரசுத் தலைவராக கூட ராம்நாத் கோவிந்த் வரலாம் நம்முடைய முர்மு வரலாம் திரௌபதி முர்மு ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவராக அவர்கள் மட்டும்தான் வர முடியும் சங்கரமடத்திற்கு அவர்கள் மட்டுமே மடாதிபதியாக முடியும் என்பதை போல ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அவர்கள் வரையிருக்கிற கொள்கையே அவர்களின் நலன்களை சார்ந்த கொள்கையே அதைத்தான் சனாதனம் என்று சொல்கிறோம் அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் சனாதன எதிர்ப்பை ஒட்டுமொத்த இந்துக்களின் எதிர்ப்பு என்று திரித்து பேசுகிறார்கள் திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறார்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து கலைஞரை போல தெளிவாக புரிந்து தொலைநோக்கு பார்வையோடு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து செயல்படக்கூடிய பேராற்றல் வாய்ந்த தலைமைதான் அண்ணன் தளபதியின் தலைமை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்